ஹாய், நம்ம இன்னைக்கு பீட்ஸா பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். பீட்ஸானாலே பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாம் பயந்துப்பாங்க, அது ஜங்க் ஃபுட், அன்ஹெல்தி, சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் எல்லா பீட்ஸாவும் அப்படி கிடையாது. நம்மளே வீட்டில் ஓனாக செய்யும் போது அது உள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட் போகுதுங்கிற எல்லா கண்ட்ரோலும் நம்ம கையில் இருக்கு. இப்போ என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம், இல்லை என்ன சீஸ் போடுறோங்கிறது எல்லாமே நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்தி ஆப்ஷன்ஸ் அதில் நிறைய இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற பேசிக் பீட்ஸா ரெசிபியை நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் நல்ல வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு, ஒரு 60 degrees இருக்கும் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர், அதில் அவ்வளோ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணி, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்து ஆல்ரெடி ஒரு 10 minutes இப்படியே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மேற்கொண்டு பீட்ஸாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்க்குறோம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், இது எல்லாத்தையும் கலந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 கப்பு மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 160 ml கப்பு தான். அதில் இந்த நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். இது எப்பயுமே நம்ம சப்பாத்தி பிசைய மாதிரி தான், பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். இதை சப்பாத்தி மாதிரியே கொஞ்சம் லூஸாக தான் பசையணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது மாவு. பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் இனிஷியலாக கலரிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கை வச்சு தான் பசையணும். இப்போ நம்ம அதை தண்ணி, நான் எடுத்துருந்த தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, நான் ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு இவ்வளோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது, பட் அது தேவையில்லை, இன்றைக்கி இதுவே சரியாக இருக்குது. ஸோ இதை நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஸ்டேஜில் நம்ம பிசையும் போதே தெரியும் மாவு வந்து நல்லா திரண்டு ஒரு ஷேப்புக்கு வரும். அழகாக இந்த ஸ்டேஜில் நம்ம இது பிசையறத நிறுத்திடலாம். இப்போ அது மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், இது எந்த எண்ணெய் வேணால் போடலாம், ஆனால் ஆலிவ் ஆயில் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் பீஸாக்கு. கொஞ்சம் அப்ளை பண்ணி இதை ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு பார்க்கலாம். இல்லைன்னா எவ்வளோ சமயம் எடுக்குதோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ். டபுளாக வந்து இந்த சைஸ்லேருந்து டபுளாக நமக்கு ரைஸ் ஆகணும். இப்போ இது ஒரு துணி இல்லை பிளேட்டு ஏதானும் போட்டு மூடி வார்மான ஒரு இடத்துல வச்சிடலாம். அதில் ஒரு பேனை சுட வச்சுக்கிறோம். அதில் தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்குறோம். நம்ம நீங்கள் மற்ற எண்ணெய் கூட சேர்க்கலாம். எனக்கு இந்த வாசனை வந்து பீஸாவில் பிடிக்கிறதுனால நான் எப்பவுமே இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நம்ம ஒரு 2 பல் பூண்டு, அதை வந்து நல்ல பொடியாக நம்மளால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி சேர்த்து அதை அது கூட வதக்கணும். இப்போ பூண்டு இதில் வதங்கிட்டுருக்கு. பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இதில் ஒரு கேன் ஆஃப் டொமேட்டோ, இது வந்து நம்ம பீட்சா டொமேட்டோன்னு நம்ம கேனில் கிடைக்குது, ஏதோ ஒரு கேன் டொமேட்டோ யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊரில் செய்கிறோம், நமக்கு வந்து கேன் டொமேட்டோ கிடைக்குது, இப்போ ஊரில் எல்லாமே கிடைக்குது.
இல்லை எனக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டு தக்காளியே யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறோம் இல்லையா, புளிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன், ரொம்ப காரம் போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டச். ஜென்ரலாக வந்து நம்ம கடையில் பீஸா ஆர்டர் போட்டிருப்பாங்க, ரொம்ப பிளாண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி இதை டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துறேன். இதில் கூடவே உப்பு சேர்க்கணும். சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்த உடனே அது கூட கொஞ்சம் ஆரிகானோ சேர்க்குறோம். எங்கிட்ட ட்ரைடு ஆரிகானோ இருக்குது. இப்போ இது இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது நம்ம ஊரில் எல்லாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப அப்படியே கொதிக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா திரும்பவும் நம்ம எப்படியும் பீட்ஸாவில் போடும்போது அதோடு சேர்ந்து குக் ஆகும். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஒரு நல்ல கொதி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. அது வந்து டபுள் த சைஸ் வந்துருச்சு. இப்போது இதை நம்ம திருப்பியும் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு நம்ம பீஸாவை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் வந்து ஷேப்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு பெரிய பீஸாவாக போட்டுருவேன். வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே வந்து ஒரு பேக்கிங் ஷீட் அடியில் போட்டுருவேன், பிகாஸ் அது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குன்றத. இப்போ இது மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் அந்த சாஸ் அப்ளை பண்ணுறோம். இது சில பேர் அப்படியே பச்சையாக கூட ஆட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. நான் வந்து எனக்கு இது கொஞ்சம் இப்படி பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் குக் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். இப்போ நம்ம அந்த சாஸை வந்து பீஸாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே கட் பண்ண கேப்சிகம் சேர்க்குறேன். மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இது எந்த ஷேப் வேணால் நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு மேலே வந்து காய் போடுறோம், அவ்வளோதான். எனக்கு இங்கே வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேப்சிகம் வைக்கிறப்போ அவங்களுக்கு பிடிக்குது அந்த ஃப்ளேவர்ஸும். நான் கேப்சிகம் போடுறேன், கூடவே வெங்காயம், இப்போ நம்ம கேப்சிகம் ஆனியன் வச்ச பின்னாடி அடுத்து நான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே வைக்கிறோம். நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிட்டனால அதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, பட் ஓகே. மஷ்ரூமை இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அடுத்தது நான் கொஞ்சம் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இது நம்ம சாய்ஸ். நான் க்ரீன் ஆலிவ்ஸ் தான் ஆட் பண்ணுறேன், பிளாக் இருந்தால் பிளாக்கும் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம சீஸ் இது மேலே துருவிக்கலாம். நமக்கு என்ன சீஸ் என்னாலும் போட்டுக்கலாம், மோட்சரலா போடுவாங்க. நான் வந்து கவுடா போடுவேன், எனக்கு கவுடா வாசனை நல்லாயிருக்கும், மோட்சரலா வந்து டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ வீட்டில் அதோட கவுடா இருக்குது, ஸோ கவுடா ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சீஸை வந்து வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸும் போட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஜஸ்ட் ட்ரிசில் பண்ணலாம், நிறைய ஊற்றக்கூடாது. நல்லதான். இப்போ இதை நம்ம நான் அவன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 220 degrees. ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீஸா உள்ளே போட்டோம், ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பீஸா நம்ம ஒரு 20 to 25 minutes உள்ளே வச்சுருந்துட்டு எடுத்துட்டேன். லைட்டாக மேலே ப்ரௌன் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது பீஸா ரெடி. நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் பீஸா நல்லா அழகாக க்ரஸ்ட் நல்லா வந்திருக்கு, அடியில் லைட்டாக ப்ரௌன் ஆகி பர்ஃபெக்டாக இருக்குது. பீஸா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.